விவசாயி இன்ஜினியர் இப்படி அப்பாக்கள் யாரா இருந்தாலும் அவங்க பசங்களுக்கு ஒரு பெஸ்ட் காலேஜ் AAA காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி சிவகாசி கவுன்சிலிங் கோட் 4680 கால் 9940466 43 கேரளாவில் தொடர்ந்து நான்காவது நாளாக இன்றும் 20,000-க்கும் மேல் புதிய பாதிப்புகள் பதிவானது. அங்கு மேற்கொள்ளப்படும் நோய் தடுப்பு பணிகள் குறித்து ஆய்வு செய்திட NCDC இயக்குநர் தலைமையிலான 6 பேர் கொண்ட குழுவை மத்திய அரசு அனுப்பியது. அவர்கள் இன்று ஆய்வு மேற்கொண்டனர். இந்த நிலையில் மத்திய குழுவினர் நோய் தடுப்பு பணிகள் குறித்து கேட்டறிந்ததாகவும் கேரள அரசின் செயல்பாடுகளில் திருப்தியடைந்ததாகவும் கேரள சுகாதாரத்துறை அமைச்சர் வீணா ஜார்ஜ் தெரிவித்துள்ளார். மேலும் கேரளாவில் நோய் பரவல் கட்டுப்பாட்டிலேயே உள்ளதாக கூறிய வீணா தடுப்பூசி பற்றாக்குறை மட்டுமே நிலவுகிறது என தெரிவித்தார். எல்லை வழியாக இந்தியாவிற்குள் ஊடுருவ முயன்ற 2 பாகிஸ்தானியர்களை எல்லை பாதுகாப்பு படையினர் சுட்டு வீழ்த்தினர். பஞ்சாபின் எல்லை மாவட்டமான தான் தரனின் மறுபுறத்தில் நேற்று இரவு சிலரது நடமாட்டத்தை பாதுகாப்பு படையினர் கண்டுபிடித்தனர். எல்லைக்கோடு அருகே வரவேண்டாம் என பலமுறை எச்சரிக்கை விடுத்தும் அவர்கள் ஊடுருவ முயன்றதால் பாதுகாப்பு படையினர் துப்பாக்கிச்சூடு நடத்தினர். அதில் ஊடுருவக்காரர்கள் இருவரும் உயிரிழந்தனர். அசாம் மற்றும் மிசோரம் இடையே எல்லை பதற்றம் நிலவும் நிலையில் இரு மாநில எல்லை மோதலுக்கு அசாம் எல்லை பகுதிகளை ஆக்கிரமித்ததும் பகுதியின் பெரிய அண்ணன் போல் செயல்பட்டதுமே காரணம் என்று மிசோரம் துணை முதல்வர் தவுன்லியா குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் தங்கள் நிலத்தினுள் அசாம் ஊடுருவது ஒன்றும் முதல் முறை அல்ல என கூறிய அவர் மிசோரம் மக்களை தண்டிப்பதற்காக பொருளாதார தடைகளை அசாம் விதித்ததாகவும் தெரிவித்தார். கொரோனா தடுப்பு பணிகளை மேற்கொள்வதற்காக 1,827.8 கோடி ரூபாயை மாநிலங்களுக்கு வழங்கியிருப்பதாக மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் மன்சுக் மாந்தவியா தெரிவித்துள்ளார். தற்பொழுது வரை விடுவிக்கப்பட்டுள்ள நிதி மத்திய அரசின் எமர்ஜென்சி கோவிட் ரெஸ்பான்ஸ் பேக்கேஜின் மொத்த தொகுப்பில் 15% என்றும் இது நாட்டின் மருத்துவ உள்கட்டமைப்பை மேம்படுத்திட உதவிகரமாக இருக்கும் என்றும் அவர் தெரிவித்தார். ஜார்க்கண்டில் நீதிபதி உத்தம் ஆனந்தின் மீது வேண்டுமென்றே வாகனம் ஏற்றப்பட்டு அவர் கொலை செய்யப்பட்டது CCTV காட்சிகளில் உறுதியானது. உச்சநீதிமன்றம் வரை இவ்விவகாரம் செல்லவே இதுகுறித்து சிறப்பு புலனாய்வு குழு விசாரிக்க ஜார்க்கண்ட் உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி உத்தரவிட்டார். எனினும் CBI விசாரணை வேண்டும் என்று நீதிபதியின் குடும்பத்தினர் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் இன்று அவர்களை சந்தித்து ஜார்க்கண்ட் முதல்வர் ஹேம்நாத் சோரன் ஆறுதல் தெரிவித்தார். அப்பொழுது இவ்விவகாரத்தில் தங்கள் அரசு மிகவும் கவனமாக இருப்பதாகவும் அவர் உறுதியளித்தார். இன்று ஜம்மு காஷ்மீரின் 14 இடங்களில் தேசிய புலனாய்வு முகமை சோதனை நடத்தியது. பிப்ரவரி மாதம் ஜம்முவில் 7 கிலோ IED வெடிமருந்துகள் கண்டறியப்பட்ட வழக்கு தொடர்பாகவும் லஸ்கர் இ முஸ்தபா பயங்கரவாத இயக்கத்தின் தலைவன் ஹிதயத்துல்லா மாலிக் கைது செய்யப்பட்டது தொடர்பாகவும் இந்த சோதனைகள் மேற்கொள்ளப்பட்டது. தகவல் தொழில்நுட்பத்துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு கூட்டத்தின் பொழுது தன்னை பிஹாரி குண்டா என்று திரிணாமுல் MP மாவா மொய்த்ரா திட்டியதாக பாஜக MP நிஷிகந்த் துபே குற்றம் சாட்டியிருந்தார். அதை மாவா மொய்த்ரா மறுத்திருந்தார். இந்நிலையில் அதுபோன்ற கருத்தை தவிர்த்திருக்கலாம் என்று பீகார் எதிர்க்கட்சித் தலைவரும் லல்லு பிரசாத் யாதவின் மகனுமான தேஜஸ்வி யாதவ் தெரிவித்துள்ளார். மேலும் இந்த கருத்து திரிணாமுலின் கருத்தோ மமதாவின் கருத்தோ அல்ல, ஒரு தனிநபரின் கருத்து எனவும் கூறினார். கிழக்கு லடாக்கிலிருந்து படைகளை பின்வாங்குவது தொடர்பாக இந்தியா சீனா இடையே இன்று 12-ம் கட்ட கமாண்டர் அளவிலான பேச்சுவார்த்தை நடைபெற்றது. பாங்காங் சோ ஏரியின் இரு கரைகளில் இருந்து படைகள் பின்வாங்கப்பட்டுள்ள நிலையில் ஹாட் ஸ்பிரிங்ஸ், கோக்ரா, டெப்சாங் பிளெயின்ஸ் போன்ற இடங்களில் சில மீட்டர் தொலைவிலேயே இரு நாட்டு படைகளும் உள்ளன. இது தொடர்பாகவே இன்று எல்லை பகுதியான மோல்டோவில் பேச்சுவார்த்தை நடைபெற்றது. இந்திய குழுவிற்கு லெப்டினன்ட் ஜெனரல் PG K மேனன் மற்றும் வெளியுறவுத்துறை கூடுதல் செயலர் நவீன் ஸ்ரீவஸ்தவா தலைமை தாங்கினர். முன்னதாக இம்மாத துவக்கத்தில் இந்திய ராணுவம் 50,000 வீரர்களை எல்லையில் குவித்தது. டெல்லியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த மேற்கு வங்க முதல்வர் மமதா பானர்ஜி, காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், திமுக MP கனிமொழி என பலரையும் சந்தித்து ஆலோசனை மேற்கொண்டார். இந்த சந்திப்புகள் அரசியல் முக்கியத்துவம் வாய்ந்ததாக பார்க்கப்படுகிறது.
இந்த நிலையில் தனது 5 நாள் டெல்லி பயணம் வெற்றிகரமாக இருந்ததாக மமதா தெரிவித்துள்ளார். மேலும் எதிர்கட்சிகள் ஒன்றிணைய வேண்டும் என கூறிய அவர், இனிமேல் டெல்லிக்கு 2 மாதங்களுக்கு 1 முறை வரவுள்ளதாகவும் தெரிவித்தார்.